ஓகே ஹாய் சினி ரைட்டர்ஸ் நான் எம்சி ரிகோ இங்கிலீஷ் படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த இங்கிலீஷ் படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு சாங்ஸ் ஃபோர் சாங்ஸ் இன் மூவி ஒன் சாங்ஸ் இன் ப்ரோமோ ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அதுக்கேற்ற மாதிரி கமர்ஷியலான சாங் எல்லா ஒரு பேட்டர்னில் கானா மெலோடி ரேப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னி சாங் ரீமிக்ஸ் சாங் இது மாதிரி அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ விஷுவல்ஸ் மட்டும் இல்லாமல் சாங்ஸும் இன்னும் பயங்கரமாக இருக்குது விஷுவல்ஸில் வந்து ராம்கிஷர் சஞ்சீவ் ஸோ எல்லாருமே கலக்கியிருக்காங்க ஸோ பாருங்கள் டோன்ட் மிஸ் இட் இங்கிலீஷ் படம் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ள படம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க எம்சி ரிகோ செக் இன் cinewriters.com viewers for very hi this is your Sanjeev and our movies like full 100 degree sagarkal kurumudara pasanga or like six movies pannirken ipo in the seventh movie called english padam is actually it's a tamil movie title is on the english padam தமிழில் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ ஒரு கேட்சியாக இருக்கும்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்கோம் அண்ட் மூவியை பற்றி சொல்லணும்னா டேரக்டர் குமார் டேரக்டர் திஸ் மூவி இது அவர் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் கேமராமேன் வந்து சதீஷ் குமார் சார் இவர் நிறைய பெங்காலி மூவிஸ் பண்ணியிருக்காரு இது அவர் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் ரீகோ யோ யோ மேன் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ லைக் மியூசிக்கை பற்றி சொல்லும் போது அஞ்சு பாட் இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அஞ்சுமே பிடிக்கும் மை ஃபேவரட் நம்பர்ஸ்னு சொல்ல போனால் டுவெட் அண்ட் ஃபோக் தடாது முடாதுன்ற சாங் இருக்குது அது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஏ நான் செல்வராஜன் சொல்லி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் செல்வராஜன் சொல்லி பேசிக்கலி ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் தங்கச்சிக்கு எப்படியாச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போராடுற ஒரு ஒரு கேரக்டர் இந்த சிங்கமுத்து சார் வந்து என்னோடய மாமாவாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் நான் அவரோட மாப்பிள்ளையாக ப்ளே பண்ணியிருக்கேன் அண்ட் லைக் த்ரூ அவுட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கமுத்து சாருக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட்டாக இருக்குது படம் பார்க்கும்போது அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் ராம்கி சார் ஹஸ் பிளேட் மெயின் நெகட்டிவ் லீட் லைக் இன் டிஃப்ரெண்ட் லுக் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லுக் சேஞ்ச் ஓவர் பண்ணி அவர் அடிச்சிருக்காரு டெஃபினட்டாக ஒரு 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 பெரிய ரீச் இருக்குது இந்த லுக்குக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் லைக் ஓவரால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் கொசுகுமார்னு சொல்லி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு லைக் அவருக்கும் செல்வராஜுங்கிற கேரக்டர் என்னோடய கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும் ஸோ அது அந்த விஷயத்தில் வந்து எப்படி லைஃப் ட்ராவல் ஆகுது என்ன நடக்குது அப்படிங்கிறத கதை ஸோ ஓவரால் இட்ஸ் எ குட் ஃபேமிலி என்டர்டெயினர் டெஃபினட்டாக நீங்கள் அந்த பார்த்து பார்த்துருக்கீங்க குட் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஹலோ வியூவர்ஸ் திஸ் இஸ் ஸ்ரீஜதாஸ் ஹியர் நான் இங்கிலீஷ் படம்ங்கிற படம் பண்ணிட்டுருக்கேன் படம் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குமரேஷன் குமார் இந்த படத்தில் நான் சஞ்சீவ்க்கு ஆப்போனண்டாக பண்ணிட்டுருக்கேன் படம் ஒரு கண்டிப்பாக ஒரு காமெடி த்ரில்லராக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் போய் படம் பார்க்கணும் தியேட்டரில் தேங்க்யூ படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா எல்லாமே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் ஏன்னா படம் போகிற படத்தில் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான் ஆக்சுவலாக ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து ரோட்டா போகிற முதல்ல நம்ம ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்கோம் ஸோ நான் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறிய அவங்கள்ட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன் முதல் இயக்குனராக நான் அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருமே 50 படம் 40 படம் நம்ம ராமகிஷர் 75 படம் இந்த நம்ம ஹீரோ கூட சஞ்சீவ்ன்ற குளிர்நூறு டிகிரி சஞ்சீவ் சொன்னால் தெரிஞ்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 படத்துக்கு மேலே ஹீரோ நடிச்சிருக்காப்புல 8 படத்துக்கு மேலே ஹீரோ நடிச்சிருக்கப்போ அவர் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம தான் கற்றுக்க வேண்டியிருக்கு இல்லையா நம்மள்ட்ட இருந்து அவங்க ஒரு இயக்குனராக நம்ம கதையை மட்டும் தான் கொண்டு போயிருக்கோம் நம்மளோட திறமைகளை மட்டும் தான் கொண்டு போயிருக்கோம் இல்லையா அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்குறோம் நம்ம அடுத்தடுத்த படங்களுக்கு இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நிறைய நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வளத்தோட தான் நினைக்கும் இல்லையா நம்மள்ட்ட இருந்து அவங்க ஒன்றும் பெரிய விஷயமா கற்றுக்கிறதுக்கான வேலை இல்லை நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் சொல்லணும் அவங்க